ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வடவெளியில் லொக்கேட் ஆகிருக்கிற 3BHS செமி ஃபர்னிஷ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நீட் அண்ட் காம்பேக்ட் ஹவுஸுங்க. லிவிங் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதிகமான இன்டீரியர் ஒர்க் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், வீடு வந்து காம்பாக்டாக இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா என்கொயரி பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது, வென்டிலேஷனுக்காக நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காமாக இருக்குது. நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாமே இருக்குங்க. ஸோ நமக்கு அந்த பேஸ் பண்ணி நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். ரொம்ப அதிகமான இன்டீரியர் ஒர்க் இந்த வீட்டில் வந்து பண்ண கிடையாது, ஆனால் பண்ணியிருக்கிறது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. காம்பாக்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிகமான லைக் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்குது வீடு பார்க்குறக்கு. காம்பாக்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே குட்டி கிடையாது, ரொம்ப சின்ன வீடு அந்த மாதிரி கிடையாதுங்க. டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், பெரிய வீடு தான். பட் அதிகமான இன்டீரியர் ஒர்க் பண்ணி அடைக்க கிடையாது, ரொம்ப அழகாக இருக்குது. எது வேணுமோ அது மட்டும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. 3BHA ஹவுஸ், 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம், அதுக்கப்புறம் ஒரு டைனிங் கிச்சன், ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைக் இந்த பூஜா ரூம் அந்த மாதிரி கிடையாது, நம்ம வச்சுக்கிற மாதிரி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ஒர்க் இல்லாமல் 10x8 சைஸில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா காம்பாக்ட் ஹவுஸ் அப்படின்றனால நம்ம வந்து இதில் அதிகமான டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்க முடியல. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வீடு. ஸோ காம்பாக்ட் ஹவுஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் நீட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லலாம். கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x10 சைஸில் கொடுத்துருக்கு. ஸோ கிச்சனோட சைஸ் 10x10 அப்படின்ற போதும் அதோட ஒர்க் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஷெல்ஃப்ஸ் அதாவது கபட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இடத்த அடைக்கிற மாதிரி இந்த கிச்சன் கிடையாது, நல்ல ஒரு 5-6 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தாராளமாக நின்று சமைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனோட சைஸ் இருக்குது, 10x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. லைக் நமக்கு இதோட கேஸ் வால்வ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்லெட் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி வீடு பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாமே இப்போ வந்து என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், அதுக்கப்புறம் டெரஸ் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி அந்த ஒரு வியூவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வர வீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போதே சைடில் நமக்கு பெருசாக ஒரு விண்டோ மாதிரி கொடுக்குறனால நல்ல ஒரு வெளிச்சம் வந்து எல்லா வீட்லேயுமே பார்க்க முடியுது. மேலே இருக்கிற 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமோட சைஸ் அதாவது 2 பெட்ரூமோட சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 10x16 சைஸில் தான் 2 பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ஸ்டடி டேபிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும். வித் அட்டாச் பாத்ரூமோட தான் 3 பெட்ரூமே இருக்குங்க. ஸோ டெரஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டும்போது தெரியும். ஸோ இது தவிர்த்து வேறு வேறு வீடெல்லாம் நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, என்கொயரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் என்னமோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ மேலே இருக்கிற இன்னொரு பெட்ரூம் இதுதான், 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. அந்த வார்ட்ரோப் டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சிமிலராக எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பார்க்குறக்கு, எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ரூம் நல்லாவே பெருசாகவே காட்டுதுக்கா 10x16 அப்படின்ற போது சில ஒர்க் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்க்கும் தனியாக ஒரு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸ்க்கு போகிறதுக்கான அந்த ஏனியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.